ஹாய், நான் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர் கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த படியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஏற்கனவே வந்து த பெஸ்ட் காலேஜஸ் லிஸ்ட் டாப் ரேங்கிங்லேருந்து ப்ரையாரிட்டி ஆர்டரில் நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டை பற்றி பேசணும். குறிப்பாக வந்து மதுரை சவுத் ஜோன் பேசியிருந்தேன், அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ஜோன் பேசியிருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர ஜோனில் பேசியிருந்தேன், திருச்சி ஜோனில் பேசியிருந்தேன், சேலம் நாமக்கல் ஜோனில் பேசியிருந்தேன். இந்த ஆஸ்பெக்டில் வரும்பொழுது இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூரில் வந்து பெஸ்ட் காலேஜஸ் என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சென்னையில் பெஸ்ட் காலேஜ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் பெஸ்ட் காலேஜஸ் இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த லிஸ்ட்டு உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் போட வேண்டிய லிஸ்ட் சார். த பெஸ்ட் காலேஜஸ் அப்படிங்கிறத நம்ம டாப் ப்ரையாரிட்டி ஆர்டரில் எடுத்துகிட்டு வரோம். இப்போது உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் இந்த மாதிரி ஆர்டரில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல கல்லூரிக்கு போகிறீங்க அப்படிங்கிற மன திருப்தி. அந்த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 4 வருஷம் முடிச்சுட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகிட்டு வேலையில் போய்ட்டு கெத்தாக வருவீங்க பார்த்துமா, அப்போ தெரியும். ரெண்டாவது, எந்த கோர்சஸை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ முதல் முதல்ல பார்க்கணுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா இப்போவே கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியில் போய்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? லிஸ்ட்டை சொல்லட்டுங்களா? பேப்பர் பேன் எடுத்துக்கிட்டிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சாய்ஸ் ஆர்டரில் இந்த மாதிரி ப்ரையாரிட்டியில் தான் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு காலேஜ் கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜை ஃபஸ்ட் ஆர்டரில் வைக்கணும். நம்பர் 2, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அப்படிங்கிற அவங்களுடைய செகண்ட் காலேஜை இந்த லிஸ்ட்டில் வைக்கணும். ஒருவேளை இதில் எனக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக படிக்கணும்னு நினைக்கிறேங்க சார், எனக்கு வந்து அந்தளவுக்கு பணம் கட்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க, சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜை நீங்கள் இந்த ப்ரையாரிட்டி ஆர்டரில் கொஞ்சம் மேலே வச்சுக்கலாம். அவங்க ரெண்டு காலேஜ் தான் சொன்னேன், அதில் பிஎஸ்ஜிக்கு அடுத்து சிஐடியை வைக்கலாம். அதுக்கப்புறம் ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை நீங்கள் வைக்கலாம். இந்த ரெண்டுமே ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும், கவர்மெண்ட் சீட்டில் நான் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த காலேஜ் எடுத்துக்கலாம். அதர்வைஸ் பிஎஸ்ஜி, பிஎஸ்ஜி ஐடெக், சிஐடி, ஜிசிடி, 4 காலேஜ் பார்த்தாச்சா. இப்போ 5வது கோயம்புத்தூரில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் குமரகுரு குனியமுத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா, இப்போ வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தாராளமாக. அந்த ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன், இதுலேயுமே 2 இன்ஸ்டியூஷன் இருக்குது, ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷனை மட்டும்தான் நான் இப்போ சொல்கிறேன். அந்த ஃபஸ்ட் காலேஜ் குனியமுத்தூர் கேம்பஸ் தான் இங்கே போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது உங்கள் சாய்ஸஸில் குமரகுரு காலேஜ் வந்து உங்கள் சாய்ஸஸில் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறது, திருப்பியும் சொல்கிறேன், ப்ரையாரிட்டி ஆர்டரில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்படி தான் உங்கள் சாய்ஸ் ஃபீலிங்கில் இருக்கணும். இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோயம்புத்தூரில் டாப் லெவலில் நல்லா வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய இன்ஸ்டியூஷன் கேபிஆர் இன்ஸ்டியூஷன்ஸ். இந்த கேபிஆர், இது குமரகுருக்கு அடுத்தது, இந்த கேபிஆர் நீங்கள் தாராளமாக போடலாம். அதுக்கு அடுத்து ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் நீங்கள் தாராளமாக போடலாம். இதுக்கு அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ணா அவருடைய செகண்ட் கேம்பஸ், அதாவது மேலே கோவைப்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த கேம்பஸ் இங்கே போடலாம். இது அடுத்தது ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையத்தில் இருக்கிறத போடலாம். இதில் உங்களுக்கு சின்ன ஸ்வாப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் ராமகிருஷ்ணா மேலே போட்டு கிருஷ்ணா இன்ஸ்டியூட்டை கீழே கொண்டு வரலாம். ஸோ இந்த இடத்துல தான் கிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜை நான் கொண்டு வந்து வைக்கிறேன். இதுக்கு மேலே இந்த 2 காலேஜ் நான் வச்சதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க வந்து லோயர் லெவல், அதாவது லோயர் லெவலில் லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக நல்லா போயிட்டுருக்கனால தான் கேபிஆரையும் ஈஸ்வரையும் நான் கொஞ்சம் மேலே கொண்டு போய் வைக்கிறேன். சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம பண்ண அனாலிசிஸில், நம்ம டைரெக்டாக போய் பார்த்ததில், நம்ம கேட்டதில், விசாரித்ததில், பிளேஸ்மெண்ட்ஸில் இந்த ஆர்டர் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். இது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் ரவுண்டில் போகிறவங்க இந்த காலேஜ்லாம் மிஸ் பண்ணிடாமல் போட்டுருங்க. இதுக்கு அடுத்தது ஒருவேளை இது வந்து ஆக்சுவலாக ஈரோடு ஜோனில் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ கோயம்புத்தூர் ஜோன்லேயும் இதை நான் வைக்கிறேன். காரணம் என்னென்னா, இதுக்கு ஈக்குவலண்டான காலேஜ், ராமகிருஷ்ணாவுக்கு ஈக்குவலண்டான காலேஜ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியை இங்கே வைக்கலாம், கொங்கு காலேஜை இந்த இடத்துல வைக்கலாம், மகாலிங்கம் காலேஜை இந்த இடத்துல வைக்கலாம். ஸோ இது மூணுமே கோயம்புத்தூரில் இல்லை, ஆனால் கோயம்புத்தூரை சார்ந்து இருப்பதனால இந்த இடத்துல லிஸ்ட்டில் நீங்கள் தாராளமாக வைக்கிறதுனா இந்த கல்லூரிகளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது கோயம்புத்தூர் காலேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
டாக்டர் என்ஜிபி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் சின்னதாக நீங்கள் ஸ்வாப் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கேஐடி என்ஜிபி ராமகிருஷ்ணா இதை நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் ஷஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அடுத்த கட்டமாக நீங்கள் உங்கள் சாய்ஸஸில் போட வேண்டிய கல்லூரிகள். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி எல்என்டி பைபாஸில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி கல்லூரி கண்டிப்பாக நீங்கள் இந்த சாய்ஸஸில் வைக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அவங்களுடைய ஃபஸ்ட் கேம்பஸ் இந்த இடத்துல வைக்கணும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற ஃபஸ்ட் கேம்பஸ் வைக்கணும். இந்த இடத்துல சின்னதாக நீங்கள் ஸ்வாப் பண்ணணும்னு நினச்சா நான் சொன்ன இந்த மூன்று கல்லூரிகள் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ஹிந்துஸ்தானாக இருக்கலாம், அல்லது என்ன சொல்லணும் ஹிந்துஸ்தான், ஸ்ரீ சக்தி, ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த கல்லூரிகளை நீங்கள் தாராளமாக ஸ்வாப் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் ஸ்வாப் கொடுத்து எஸ்என்எஸ் காலேஜுடைய சொன்ன மூணு காலேஜ் சொல்லியிருந்தேன், அந்த மூணு காலேஜ் நீங்கள் ஸ்வாப் பண்ணுறதுனா நீங்கள் ஸ்வாப் பண்ணி அது உங்களுடைய ப்ரையாரிட்டி ஆர்டருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் சொன்னது வந்து ஃபஸ்ட்டு சொன்னது தான் ஆர்டர். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அதை வந்து சாய்ஸ், ஏன்னா இந்த கல்லூரிகளை நீங்கள் போடலாம். இதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், கோயம்புத்தூரில் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுதான் ரவுண்டு டூவுக்கு போகிற லிஸ்ட். நான் ஏற்கனவே ரவுண்டு ஒன்று பிளாக் பண்ண அந்த இடத்துல, அதுக்கப்புறம் ரவுண்டு டூவுக்கு போகக்கூடியவங்க இந்த கல்லூரிகளை நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். அதாவது இதில் என்ன பிளான் பண்ணலான்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிளி போன்ற துறை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க, அது தேவைப்பட்டால் அந்த ஒரு கோர்ஸையும் நீங்கள் மேலே கொண்டு போய் ஐடி இந்த நாலு அஞ்சு கோர்ஸஸும் நீங்கள் வந்து பிளான் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது கோயம்புத்தூரை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா இப்போது கேஜிஐஎஸ்எல் நீங்கள் போடலாம், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நீங்கள் தாராளமாக போடலாம். இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த அளவில் ஜேசிடி காலேஜ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்சன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாராளமாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தளவில் இன்றைக்கி நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நல்லா கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணுங்கிற மாதிரி போராடிட்டு இருக்கிறவங்க அல்லது வந்து நல்லா போகணும்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஆதித்யா இன்ஸ்டியூட் நல்லா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாத கடந்த ரெண்டு மூணு நிமிஷமாக அதிகமாக பேசப்படலைனாலும் இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சு மேலே வர ட்ரை பண்ணுறாங்க. ஆர்பிஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆக்சுவலாக மிகப்பெரிய குரூப் இது, நடுவில் சில காரணங்களால் இவங்க விட்டாலும் இப்போ இவங்க வந்து நேட் என்பிஏலாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் மேலே வந்திருக்கிறாங்க, இவங்க வரலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்தளவில் ரத்தினம் காலேஜ் நம்ம ஆக்சுவலாக மறந்துட்டோம், இந்த ரத்தினம் காலேஜ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா மேலே கொண்டு வரலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த எஸ்என்எஸ் காலேஜுக்கு அப்புறம் நம்ம கேஜிஎஸ்எல் சொன்ன பார்த்தீங்களா அந்த இடத்துல ஜேசிடி அந்த இடத்துல வந்து நீங்கள் ரத்தினம் காலேஜ் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இதுக்கப்புறம் பிஎஸ்பி காலேஜ் இந்த கிணத்துக்கடை ரோட்டில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி காலேஜ் நீங்கள் தாராளமாக பிளான் பண்ணலாம். இதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது நம்ம அடுத்த லிஸ்ட், அதாவது ஃபோர்த் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்டில் போகக்கூடிய மாணவர்களுக்கான லிஸ்ட்டாக இருக்கும். அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு இன்னொரு தடவை ரவுண்டு டூ ரவுண்டு த்ரீ அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட் நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணல, அதுக்கு கோயம்புத்தூர் சோனில் தனியாக பப்ளிஷ் பண்ணுறாரு. இதுதான் ப்ரையாரிட்டி ஆர்டர். ஆனாலும் ரவுண்டு ஒன் ரவுண்டு டூவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பத்து கல்லூரிகள்லேருந்து ஒரு பதினைந்து கல்லூரிகள் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் உங்கள் கோர்ஸ் அப்படின்னு பண்ணும்போது பிஎஸ்ஜி அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லா கோர்ஸும் கொடுத்துடலாம், சிஐடி மேக்ஸிமம் எல்லா கோர்ஸும் கொடுத்துடலாம், ஜிசிடி மேக்ஸிமம் எல்லா கோர்ஸும் கொடுத்துடலாம், கிருஷ்ணா காலேஜுடைய ஃபஸ்ட்டு காலேஜ் மேக்ஸிமம் எல்லா கோர்ஸும் கொடுத்துடலாம், குமரகுரு மேக்ஸிமம் எல்லா கோர்ஸும் கொடுத்துடலாம், கேபிஆர் மேக்ஸிமம் எல்லா கோர்ஸும் கொடுத்துடலாம், ஈஸ்வர் மேக்ஸிமம் எல்லா கோர்ஸும் கொடுத்துடலாம். ஸோ இதுதான் உங்களுடைய கோர்ஸ் ஆர்டராக அங்கே இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட். அந்த கோர்ஸ்லேயுமே எதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ப்ரைமரி கோர்ஸ் என்ன செகண்டரி கோர்ஸ் என்ன நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம், கோர்ஸுக்குன்னு தனியாக நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்தெந்த கோர்ஸ்லாம் இப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம சொல்லியிருக்கிறோம். இது போக இன்னைக்கு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அடுத்த வீடியோவில் வரப்போகுது, அது வந்து ஒரு கல்லூரியை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம், டாப் கல்லூரியில் மட்டும்தான் ரிவ்யூ பண்ணுறோம், பெஸ்ட் கல்லூரியில் தான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இன்னைக்கு சாயங்காலம் ரெண்டு பிரபலமான கல்லூரிகளை பற்றி நம்ம நம்ம வந்து இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுலேயும் இன்னும் ஒரு முக்கியமான புது முயற்சி இந்த தடவை பண்ணியிருக்கிறேன், அந்த வீடியோவும் இன்றைக்கி நைட் நான் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம வீடியோவை ஏற்கனவே பார்க்குறவங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளை பற்றி தெரியும்,
நம்மளுடைய அனாலிசிஸ் எந்த விதமான பயாசிங்கும் இல்லாத அனாலிசிஸ், எந்த காலேஜுக்கும் நம்ம பேரம் பேசிக்கிட்டு இந்த விஷயங்களை பண்ணலை. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை எப்படி காமிச்சிருக்கிறாங்க, எந்த ஆஸ்பெக்டில் காமிச்சிருக்காங்க, சில விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இந்த டேட்டாவை நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக டவுட் இருந்தால் இந்த கல்லூரியில் சேரலாமா, அந்த கல்லூரியில் சேரலாமா, இது ரவுண்ட் ஒன்னுக்கு நான் போகலாமா, ரவுண்ட் டூக்கு போகலாமா, என்ன கோர்ஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தால் 9500-68004 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம். இந்த ப்ரையாரிட்டி ஆர்டர் சில கல்லூரிகள் கொஞ்சம் முன்னும் பின்னமாக மாறிக்கூட வந்திருக்கலாம், ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு மாறி கூட வந்திருக்கலாம். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, நம்ம வந்து சில காரணங்கள் இருக்குது. ஏன் அப்படின்னா, போன வருஷம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இந்த வருஷம் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கலாம், அல்லது கடந்த 2 வருஷத்தில் டவுன் ஆகிருந்திருக்கலாம். இதில் மிகப்பெரிய பெரிய ரொம்ப பெரிய பெரிய காலேஜ் கூட அந்த லிஸ்ட்டில் என்ன நம்ம சொல்லலை. ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி காலேஜ் மத்திலிருந்து கொடி கட்டி பறந்தவங்க கூட சில கல்லூரிகள் நம்ம இதில் கொண்டு வரலை. காரணங்கள் அவங்களோட தொடர் முயற்சி அப்படிங்கிறது வந்து சரியாக இல்லாத காரணத்தினால, கொஞ்சம் வேறு மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த லிஸ்ட்டில் கூட அவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம். அதற்காக ஒரு சில கல்லூரிகள் நம்ம குறை சொல்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாருமே முனைப்போடு செயல்பட்டு மேலே வரணும்னு நினச்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில கல்லூரிகள் அதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதுனால பர்ஃபெக்டாக மேலே வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த லிஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரியான ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆர்டர் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும், நேர்மையானதும் இருக்கும், உண்மையானதும் இருக்கும் நான் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் இந்த சாய்ஸ் லிஸ்ட் அப்படியே உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் மார்க்குக்கு நீங்கள் நல்ல காலேஜ் பண்ணுறீங்க, நல்ல காலேஜுக்கு போகிறீங்கிற திருப்தி இப்போ தெரியாது, 4 வருஷம் கழித்து நீங்களே கங்க்ரலேஷன் சார், தேங்க்யூ சார் சொல்லக்கூடிய அந்த நிலைமை கட்டாயமாக வருங்கிறது இந்த வீடியோவில் நான் ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.